நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸு, சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, கொங்கு கட்சி என்று இந்த சட்டமன்ற தேர்தல் இருந்த அந்த கட்சி அனைத்தும் உள்ளாட்சி தேர்தலில் உடன்பாடு கண்டு போட்டியிடுறோம். ஆனால் மறுபுறத்தில் அதிமுக, பாஜக, பாமக இணைஞ்சு நின்னாங்க. இந்த தேர்தலில் அதிமுக தனியாக நிற்கிறாங்க, பாஜக தனியாக நிற்கிறாங்க, அது மாதிரி பாமக தனியாக நிற்கிறாங்க. இந்த பின்னணியில் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையான மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்குது. இந்த கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. அப்போ பொதுப்பட்டியலில் இருக்க ஒரு பிரச்சனையில் மத்திய அரசாங்கமும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். உதாரணமாக ஜல்லிக்கட்டு அந்த வன விலங்கு சம்மந்தப்பட்டு பொதுப்பட்டியலில் இருக்குது. அப்போ அன்னைக்கு மாநில அரசாங்கம் என்ன கேட்டோம், ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கேட்டோம், மத்திய சட்டத்தை திருத்த சொல்லலை. இப்போவும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற நிறைவேற்ற மசோதாவில் நீட்லேருந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு கேட்குறோம். அந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பி ஒரு அதிகாரிங்க. இப்போ மீண்டும் 8ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தில் மீண்டும் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு, ஆளுநர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனையில் பாஜக 8ஆம் தேதி நட சட்டமன்ற கூட்டத்தில் அவங்க வந்து சட்டமன்ற கூட்டத்திலே கலந்துக்காமல் இருக்கிறாங்க, கலந்துக்கலை. அதே போல வந்து கவர்னர் வந்து இப்படி தவறான ஒரு அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒன்று உங்களுக்கு திருப்பி அனுப்ப அவர் அனுப்ப முடியாது. மத்திய கவர்னருக்கு இது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி தான் ஆகணும். அதை வந்து பாஜக கண்டிக்கிறது இல்லாமல் கண்டிக்கிறவங்களே கண்டிக்கக்கூடிய மோசமான ஒரு முடிவு தான் வந்து பாஜக தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறாங்க. அது பாஜக அதனுடைய அகில இந்திய அணுகுமுறை ரொம்ப மோசமான விளைவுகள் உருவாக்கணும். ஹிஜாப்ன்ற அப்படி அணியக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு மோசமான ஒரு பிரிவினையை உருவாக்கி ரொம்ப ஒரு விபரீத விளைவு உருவாக்கும். ஒருத்தர் என்ன சாப்பிடணும், ஒருத்தர் என்ன உடை அணியணும் என்பது வந்து அரசோ மற்றவங்களும் தீர்மானிக்க முடியாது. அந்த அடிப்படையில் வந்து ஒரு அகில இந்திய அளவிலேயே மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு பாதையில் பாஜக ஆர்எஸ்எஸ் போய்கிட்டுருக்கு. தமிழ்நாட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது தான் வந்து குறிப்பாக திமுக கூட்டணி கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள வரும். அந்த அடிப்படையில் இனிமேல் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நடக்கிற தேர்தலில் இந்த அணி என்பது பெரும்பாலும் வெற்றி பெறும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். உயர்நீதிமன்றத்தில் வந்து காவல்துறையில் 90% ஊழல்வாதியாகவும் திறமையின்மையாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அதை எப்படி சொல்கிறேன், இல்லை பொதுவாக காவல்துறையில் ஒரு குறைபாடு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அதிமுக ஆட்சி என்பது சாத்தாங்குளத்தில் அந்த காவல் நிலையத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேர் வியாபாரிகளை வந்து விசாரணைக்கு அடித்து போய் அடித்து கொண்டுட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இது முழுசாக வந்து நின்றுட்டும் சொல்ல முடியாது. வேறு பல விஷயம் வரும்போது உங்களுக்கு வந்து முதலமைச்சரே காவல்துறை நடவடிக்கை கண்டிச்சிருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் செக்யூரிட்டி சவர் பண்ணி அவங்க மாற்றிருக்கிறாங்க. ஆகவே காவல்துறையில் மேலேருந்து கிழவரையில் வந்து அந்த நிர்வாகத்தை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறை நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணுன்றது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன்.